இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து கடவுளுடைய அடையாளமாக இருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவை அணுகி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கேட்கின்றார்கள். இயேசு மறுமொழியாக, இந்த தீய கெட்ட தலைமுறையினர்கள் என்னிடத்தில் அடையாளத்தை கேட்கின்றார்கள், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படாது என்று சொல்லி சாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த யோனா நினிவே மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார். யோனாவினுடைய வார்த்தைகள் நினிவே மக்களுடைய மனமாற்றத்திற்கான அழைப்பாக இருந்தது. யோனா நினிவே மக்களுடைய பாவத்தின் அடையாளமாக இருந்தார். யோனாவினுடைய வார்த்தைகளை கேட்ட இந்த நினிவே மக்கள் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு சாக்குடை உடுத்தி சாம்பலின் மீது அமர்ந்து உண்ணா நோர்மிருந்து தங்களுடைய பாவத்திற்கான ஒரு மனமாற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மனமாறி கடவுளுடைய வார்த்தையை யோனா வழியாக இறைவன் கொடுத்த அந்த அழைப்பிற்கு செவிமடுத்ததால் அவர்கள் மனமாற்றம் அடைந்து வாழ்வு பெற்றார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகின்றார், யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, யோனாவை விட பெரியவர், யோனாவை விட மேலானவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த யூதர்கள் மறந்து விட்டார்கள். இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மனித புலன் கொண்டு பார்த்ததால் அவர் தருகின்ற அடையாளங்களை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களை அனுப்பி இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை கேட்கின்றார். நீர்தான் வர இருக்கிறவரா அல்லது வேறு ஒருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்க, இயேசு தான் ஒரு அடையாளம் என்பதை இறைவார்த்தை வழியாக வெளிப்படுத்துகின்றார். எசையா இறைவாக்கினர் 61வது அதிகாரம் முதல் இறைவார்த்தையிலே கோரப்படுகின்ற அந்த இறைவார்த்தை பகுதியை இவ்வாறாக சொல்லுகின்றார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வழங்கப்படுகின்றது, பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்கப்படுகின்றது, செவிடர் கேட்கின்றனர், குருடர் பார்க்கின்றனர், ஊமையர் பேசுகின்றனர் என்று சொல்லி இறைவார்த்தை வழியாக தான் உலகிற்கான அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய வாழ்வு ஒரு அடையாளமாக இருந்தது. இயேசுனுடைய வாழ்வு பாவத்திற்கு எதிரான அடையாளமாக, பாவிகளுக்கு எதிரான அடையாளமாக, தீமைக்கு எதிரான அடையாளமாக, துரோகத்துக்கு எதிரான அடையாளமாக இயேசு கிறிஸ்து இருந்தார். எனவேதான் ஏரோது இயேசுவை கண்டு அஞ்சினான். ஏரோது இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கினான். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவே இந்த உலகிற்கான அடையாளமாக இருக்கின்றார். இயேசுனுடைய வாழ்வு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? இந்த நற்செய்தியில் அவர் அழகாய் சொல்லுகின்றார், சாலமோனுடைய ஞானத்தை தென்னாட்டு அரசி கேள்விப்பட்டு அதை காண வந்தார். சாலமோனை விட மேலானவர் இங்கே இருக்கின்றார். சாலமோனுடைய ஞானத்தை விட மேலான ஞானமே உருவான இறைவன் இங்கே இருக்கின்றார் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்றார். தான் தருகின்ற அடையாளத்தை நம்ப அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்து பாவிகளை மீட்கின்ற ஒரு மீட்பின் கருவியாக, கடவுளுடைய இரக்கத்தின் அடையாளமாக, கடவுளுடைய மன்னிப்பின் அடையாளமாக, கடவுளின் அன்பின் அடையாளமாக இயேசு இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இயேசு கொடுக்கின்ற அடையாளம் என்ன? இயேசு தருகின்ற அடையாளம் என்ன? இயேசுவே நமக்கான அடையாளமாக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் பிறப்பின் பொழுது நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்டோம், கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். இதோ வயது முதிர்ந்த காலத்தில் எலிசபெத்து என்னும் உறவின் முறையினால் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லி எலிசபெத்து கருவுற்றதை அன்னை மரியாளுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கின்றார். அன்னை மரியால் அதை கேட்ட மறுகணமே, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அடையாளம் என்ன? துயருற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, துன்புறுகின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், பெருசுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவர் ஒரு அடையாளமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய அடையாளம் நமக்கு தருகின்ற அழைப்பு என்ன? இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வு தருகின்ற அடையாளமாக இயேசு இருந்தார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு வாழ்வு தருகின்ற அடையாளமாக, மீட்பளிக்கின்ற அடையாளமாக இருக்கின்றார். நம் குறை கூறும் பொழுது, நம் பாவம் செய்யும் பொழுது, நம் பிறரை மன்னிக்க மறுக்கும் பொழுது, நம் பிறருக்கு எதிராக குற்றம் செய்யும் பொழுது இயேசு நமக்கான அடையாளமாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வார்த்தைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுடைய வார்த்தை நமக்கான அடையாளமாக இருக்கின்றது. இயேசுடைய செயல்கள் நமக்கான அடையாளமாக இருக்கின்றது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட, தந்தையே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பின் அடையாளமாக இயேசு இருக்கின்றார்.
பார்வையற்ற பத்திமேயுனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவர் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு பார்வை அளித்து இதோ நான் விரும்புகிறேன் நீ பார்வை அடை என்று சொல்லி அவருக்கு விடுதலை கொடுத்து விடுதலையின் அடையாளமாக இந்த குருட்டு நிலையிலிருந்து விடுதலையின் அடையாளமாக இயேசு இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வில் ஆண்டவர் இயேசு தருகின்ற அடையாளம் என்ன? இந்த பார்வையற்ற பத்திமேயு குருடராக இருந்தார். ஆனால் உண்மையில் அங்கு குருட்டுத்தன்மையில் இருந்தவர்கள் இந்த யூதர்கள், இந்த பரிசேயரும் சதிசேயரும் குருட்டுத்தன்மையில் இருக்கின்றார்கள். உலகின் ஒளி நானே என்று சொல்லி இயேசு கூறினார். இதோ பார்வையற்றவருக்கு பார்வை அளித்து உலகின் ஒளியாகிய தன்னை வெளிப்படுத்துகின்றார். தன்னையே இந்த உலகிற்கு அடையாளமாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, யோனா 3 நாள் இந்த மீனின் வயிற்றில் இருந்தது போல மானிட மகன் இந்த மண்ணின் வயிற்றுக்குள் 3 நாள் இருப்பார் என்று சொல்லி தன்னையே ஒரு அடையாளமாக தருகின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இடரல் படும் பொழுது, வேதனை உறும் பொழுது, அல்லது பாவத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு தருகின்ற இந்த விடுதலையின் அடையாளத்தை, இயேசு தருகின்ற இந்த சமாதானத்தின் அடையாளத்தை, இயேசு தருகின்ற இந்த வாழ்வின் அடையாளத்தை நாம் உணர்ந்து புரிந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார், யோனாவின் அடையாளத்தை கண்டு நினைவே மக்கள் மனமாறி வாழ்வு பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் யோனாவை விட பெரியவராகிய இந்த மாண்ட மகனின் அடையாளத்தை இந்த மக்கள் நம்பி மனமாற்றம் பெறுகின்றார்களா? இன்றைக்கு இயேசுவின் அடையாளம் நமக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்வை, மன்னிப்பை, இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? இயேசு கொடுக்கின்ற இந்த மீட்பின் அடையாளத்தை நாம் நம்புகிறோமா? ஆண்டவர் சொல்லுகின்றார், தோமா நீ என்னை கண்டதால் நம்பினார், ஆனால் காணாமல் நம்புகின்றவர் பேறு பெற்றவர் என்று சொன்னார். இந்த இயேசு தருகின்ற அடையாளத்தை நாம் காணாமலே நம்புகிறோம் என்று சொன்னால் நாம் பேறு பெற்றவர்கள். இன்றைக்கு இயேசுவை நாம் கண்டு விசுவாசிக்கிறோமா, காணாமல் விசுவாசிக்கிறோமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள இன்னும் நம்மிடத்தில் தடையாக உள்ளது எது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமாக. இரக்கமே உருவாகிய இறைவா, இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய பேரிரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். மறுக்க முடியாத அடையாளமாக உம்முடைய அன்பின் அடையாளமாகிய இந்த மீட்பை புரிந்து கொள்ள, உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும்.